நண்பாந்தவர்களே, குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது கரெக்ட் பண்ணணும். ஆனா எப்படி கரெக்ட் பண்ணணும்ன்ற நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அறியாமையிலேயே இப்ப நான் சொல்லக்கூடிய அஞ்சு விஷயங்களை நம்ம செய்யறோம், அது செய்யக்கூடாது. பாயிண்ட் நம்பர் ஒன், ஷவுட் பண்ணாதீங்க. உங்க குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான், உங்களுக்கு சுருள் கோபம் வருது, அந்த நேரத்தில் உங்க கோபத்தை உங்க சத்தம் மூலமாக அவனுக்கு காமிக்காதீங்க. உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ரைட், நீங்க நடந்து கொள்ளக்கூடிய பிஹேவியர், ஆங்கிலத்தில் ஹிஸ்டரிக் பிஹேவியர் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஹிஸ்டரிக் அப்படின்னா அளவுக்கு மீறி சத்தம் போடுறது, அளவுக்கு மீறி திட்டுறது, வாய்ஸ் லெவல் அதிகமாகிடுது, பாடி லாங்குவேஜ் டென்ஷன் ஆகிடுது. இப்படி செய்யும் பொழுது குழந்தை பயப்படுவான், அவன் கரெக்ட் ஆக மாட்டான். இது கூடாது. இரண்டாவது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் டீசென்டாக இருக்கணும். எத்தனையோ கெட்ட வார்த்தைகள் இன்னைக்கு நீங்க டெலிவிஷன் ஆன் பண்ணீங்களான்னா, சீரியல்லாம் பார்க்கும்பொழுதோ இல்லை திரைப்படங்களில் பார்க்கும்பொழுது, நம்ம ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தாத வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகள் தங்களுடைய ஒக்காபரியில் அந்த கெட்ட வார்த்தையை ஆட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஒரு வல்கர் வேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. என்ன வல்கர் வேர்ட்ஸ்ன்றது நான் இதை சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, குழந்தைகளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டு, செல்ஃப் இமேஜு, செல்ஃப் வொர்த் மூன்றும் இருக்கு. தப்பு பண்ணும்பொழுது கரெக்ட் பண்ணணும், ஆனால் இங்கிருந்து தெரியணும், இடம் பொருள் ஏவல் பார்க்கணும். மற்றவர்கள் முன்னாடி நீங்கள் குழந்தைகளை கரெக்ட் பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். முக்கியமாக உங்கள் குழந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவங்க கரெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் யாருன்னா வீட்டுக்கு வரும்பொழுது தான் குழந்தைய அதிகமாக கரெக்ட் பண்ணுவார். அவர் விட்டு குழந்தைங்க அட்வைஸ் பண்ண சொல்லுவார், சார் இவன் 10th வந்துட்டான் சார், பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறான் சார், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்பாரு. அந்த குழந்தைகளுக்கு அந்த செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் ரெஸ்பெக்டு, செல்ஃப் இமேஜு இது போயிடும். இதனால் என்ன ஆகும், எதிர்மறையான விளைவுகள் உங்களுக்கு வருமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி குழந்தை கரெக்ட் ஆக மாட்டான். இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, பல ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பேரண்ட்ஸ் எங்கே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, குழந்தைகளை அடித்து திருத்தலாமா? நமக்கு பல பழமொழிகள்லாம் இருக்கு, அடியாத மாடு படியாது, ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு தான் சொல்லுவாங்க. அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கல, குழந்தைகளை அடிக்கக்கூடாது. இந்த மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ண நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் குழந்தைகளை அடிக்கும் பொழுது அவங்க மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களின் எண்ணிக்கை 15,000 நியூரான்கள் ஃபியூஸ் வயர் எகிற மாதிரி எகிருடுதான். இப்போ வீட்டில் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஹை வோல்டேஜ் வந்துதுன்னா ஃபியூஸ் எகிரிடும், இல்லை டிவி போயிடும், இல்லை ஃப்ரிட்ஜு போயிடும். அது மாதிரி இந்த நியூரான்கள், சென்சிட்டிவ் நியூரான்கள், இந்த நியூரானில் தான் இந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய தகவல்கள்லாம் போய் உட்காருது. குழந்தைகள் பறக்கும்பொழுது 160 கோடி நியூரான்களோடு பறக்குது. ஒவ்வொரு நாளும் சாதாரணமாகவே ஒரு 10,000 நியூரான்கள் அட்ரிஷன் சொல்லுவாங்க, தலைமுடி கொட்டுற மாதிரி, ஒரு மரத்திலேருந்து இலை உதிர்ற மாதிரி. குழந்தைகளை அடிக்கும் பொழுது 15,000 நியூரான்கள் அப்படி ஃபியூஸ் எகிற மாதிரி எகிருடுதான். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, குழந்தைகளை அடிக்கலாமா என்று. அஞ்சாவது ரொம்ப முக்கியங்க, கணவன் மனைவி அப்பா அம்மா இருக்கும் பொழுது ஒருத்தர் கரெக்ட் பண்ணும் பொழுது ஒருத்தர் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இப்போ அப்பா கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல விதமாக கரெக்ட் பண்ணுறாரு, இல்லை இப்போ நான் சொன்னேன் தவறுகளை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ போய் நீங்க அது மாதிரி சொல்லாதீங்க, சத்தம் போடாதீங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி வைஃப் கரெக்ட் பண்றாங்க, அப்போ ஹஸ்பண்டு இன்டர்வியூ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க நீங்க குழந்தைகள் இல்லாத பொழுது இதை பத்தி நீங்க யோசனை பண்ணி நீங்க பண்ணலாம். ஆக இந்த 5 விதமான தவறுகளை செய்யாதீங்க. ஏனென்றால் நமது குழந்தைகள் கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட், நன்றாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கடவுளுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்னு சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.